மணல் கடத்தல் வழக்கை முறையாக விசாரிக்காத தூத்துக்குடி எஸ்பி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த முத்துக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மணல் கடத்தல் வழக்கில் சாயர்புரம் போலீசார் தன்னை கடந்த July 22 கைது செய்ததாகவும் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி கடந்த 2019 மணல் கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆனால் கடந்த ஜூலையில்தான் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதே மனுதாரர் பட்டா நிலத்திலிருந்து 1500 யூனிட் மணல் கடத்திய புகாரை மாவட்ட குற்றப்பிரிவு விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்த நீதிபதி தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் முறையாக கண்காணிக்க தவறிவிட்டார் எனவும் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்படுவதாகவும் கூறினார். மேலும் விஏஓ மற்றும் வருவாய்த்துறையினர் இதுகுறித்து உரிய அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வரவில்லை. எனவே இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி முத்துக்குமாரின் ஜாமீன் மனுவை நீதிபதி புகழேந்தி தள்ளுபடி செய்தார்.